சொத்தப்பற்களை என்னென்ன முறையில் சரி செய்யலான்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா சொத்தப்பற்களை பொறுத்த வரைக்கும் சொத்தப்பற்களை சரி செய்வது அவசியமானு பார்க்கலாம். அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அந்த என்ன ஸ்டேஜை பொறுத்தது படி தான் நம்ம என்ன மாதிரி சரி செய்ய முடியும்னு நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலை புறத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். சொத்தப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதோட ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம பற்கள் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நல்லா ஒயிட் கலராக கிளியராக இருக்கும். இது வந்து நம்ம டாக்டர்டே போவாங்க, நம்ம கண்ணாடியில் பார்த்தாலே நம்ம பற்களை தேய்க்கும் போது காலை ஒரு முறை மாலை ஒரு முறை ப்ரஷ் பண்ணும்போதே நம்ம வந்து டூத்தை செக் பண்ணுறதுனால அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இனிஷியல் ஸ்டேஜஸ், ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் டீகே எப்படி இருக்கும்னா பற்கள் வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிற பகுதியில் வந்து கூடுதல் வெண்மையான பகுதி மாதிரி அது தெரியும். அது வந்து ஒப்பேக்கான லேயர்னு சொல்லுவோம். அப்படின்னா நார்மல் பல்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக கிளாஸியாக இருக்கும். அந்த ஒரு பகுதி மட்டும் அந்த ஒயிட்டாக வந்து அந்த கிளாசினஸ் இருக்காது, டல்லாக ஒரு மேட் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா பற்களில் இருக்கிற எனாமல், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எனாமலோட தன்மை மாறும்போது, அந்த ஸ்ட்ரக்சர் மாறும்போது அந்த கிளாசினஸ் போய் ஒரு மாதிரி ஒரு டல் அப்பியரன்ஸ், ஒரு ஒப்பேக் அப்பியரன்ஸ் வந்துடும். இதுதான் வந்து இனிஷியல் ஆரம்ப நிலைக்கான அறிகுறி. இந்த ஸ்டேஜில் நம்ம போனோம்னா யூஸ்வலாக இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பற்களில் வர சொத்தையை ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன, அது சரி செய்ய முடியுமா அப்படின்னா, சரி ரிவர்ஸ் பண்ணுறது என்னென்னா இந்த டீகே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் மேலும் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க வந்து ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆர் ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இது வந்து அதிகமாக கால்சியம் உள்ள சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அந்த கால்சியம் உள்ள சப்ஸ்டியூட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இனிஷியல் டீமினரலைஸ் ஸ்பாட்னு சொல்லுவோம், அந்த ஒயிட் ஸ்பாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், மேலும் ஸ்ப்ரெட் ஆகாமல் பண்ண முடியும். ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேஜில். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் போகும்போது அந்த ஒயிட் ஸ்பாட் வந்து லைட் ப்ரௌன் கலராக ஆகிடும். இந்த லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது என்ன, சின்னதாக அந்த இடத்துல வந்து டீகே இன்னும் ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பேர். ஸோ இந்த ப்ரௌன் ஸ்பாட் ஆகும்போது முக்கியமாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அந்த ப்ரௌனான ஸ்பாட் வந்து பற்கள் ஹார்டாக இருக்குதா, ஆர் பற்களில் குழி விழ ஆரம்பிக்குதா, இதுதான் நம்ம செக் பண்ணுவோம். ஹார்டாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் பண்ணி கால்சியம் சப்ஸ்டியூட்ஸ் பண்ணாலே அந்த பற்களை வந்து மேலும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனால் குழி விழுந்துருச்சுன்னா பற்களில் ஃபில்லிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்களில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பற்களோட அந்த சொத்தை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை நான் சொன்ன ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜுமே பற்களோட வெளிப்பகுதியான எனாமலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த எனாமல்லேருந்து என்னாகும், அடுத்த எனாமலுக்கு அடுத்த லேயருக்கு பேர் டென்டின்னு பேர். ஸோ பற்களில் வெளிப்பகுதியில் இருக்கிற லேயருக்கு பேர் எனாமல். இந்த எனாமல் தான் உடம்புலேயே ரொம்ப ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சரை தான். அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி இந்த ஒயிட் ஸ்பாட், ஒயிட் ஸ்பாட்டுக்கு அடுத்தது வந்து அந்த பிளாக் ஆர் ப்ரௌனிஷ் ஸ்பாட் இருக்கும். இந்த எனாமல்லேருந்து அடுத்த லேயருக்கு உள்ளே போகும்போது, டென்டினுக்கு போகும்போது, அப்போ வந்து பற்களில் குழி விழுந்துடும். இந்த பற்களில் குழி விழுந்ததுக்கப்புறம் இந்த பற்களை ரிவர்ஸ் பண்ண முடியாது, இந்த ஸ்டெப்பை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் மேலும் அந்த இடத்துல ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அவசியம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? ஸோ எய்தர் அந்த நம்ம பற்களில் விழுந்த குழி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா சீலண்ட்னு பேர். இது வந்து சீலண்ட் வந்து ஒரு ஹை ஃப்ளூரைடு ரிலீஸிங் ஒரு மெட்டீரியல் வந்து இந்த சீலண்ட் மூலமாக அந்த பற்களில் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சின்னதாக காம்போசிட் மூலமாக பற்களில் இருக்கிற ஃபில்லிங் பண்ண முடியும். காம்போசிட்டில் வந்து பற்களில் ஃபில் பண்ண முடியும். ஸோ இது வந்து எனாமல்லேருந்து இருக்கும்போது இது மாதிரி ஃபில் பண்ண முடியும். டென்டினுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம பற்களில் இருக்கிற டீகேயை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். மேலே வெறும் சீலண்ட் மட்டும் வச்சா போகாது. எந்த பகுதி சொத்தையாக இருக்குதோ, இந்த சொத்தைனா என்னது, அதில் பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா தான் சொத்தையை காஸ் பண்ணுது. அந்த பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு பற்களில் குழி விழுந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஃபில்லிங் மூலமாக சரி செய்ய முடியும். ஃபில்லிங் வந்து யூஸ்வலாக டூத் கலர், முன்னெல்லாம் வந்து சில்வர் அமால்கமில் பண்ணிகிட்டு இருந்தோம், அது வந்து மெர்க்குரி ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மெர்க்குரி யூஸ் பண்ணுறதில்ல, மெர்க்குரி ரொம்ப டாக்ஸிக் பொருள்னால மெர்க்குரி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ டூத் கலர் ஃபில்லிங் எதர் காம்போசிட்னு பேர் ஆர் சிமெண்ட் பேர். இந்த காம்போசிட் ஆர் சிமெண்ட் வச்சு பற்களில் ஃபில் பண்ண முடியும். ஸோ எனாமல்லேருந்து டென்டினில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டேஜும் யூஸ்வலாக இந்த எனாமல் டென்டின் வரைக்கும் நமக்கு பற்களில் வந்து ஒரு கூச்சமோ வலியோ எதுவுமே இருக்காது. கண்களால் பார்த்தா மட்டும்தான் சொத்தம் இருக்கிறது தெரியும், இல்லைன்னா தெரியாது. இந்த டென்டின்லேருந்து ரொம்ப ஆழமாக போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்புக்கு போகும்போது தான்
பற்களில் ஃபஸ்ட்டு கூச்சம் வர ஆரம்பிக்கும், ஃபுட்டு போய் மாட்ட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து அப்படின்னா என்ன, பற்கள் ரொம்ப சொத்த ஆழமாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கால்சியம் லேயர் கொடுத்து ஒரு அது ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா உள் லேயருக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜும் மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பற்களில் வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனாமல் டென்டின்லேருந்து உள்ளுக்குள்ள நர்வ் பல்புக்குள்ளே போயிடுச்சு சொத்தை. அப்போ நர்வ்க்குள்ளே போனதுக்கப்புறம் வெறும் ஃபில்லிங் பண்ணால் போகாது, முக்கியமாக அதுக்கு வேறு சிகிச்சை பண்ணி ரூட் கெனால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூட் கெனால்னால் என்ன, என்ன மாதிரி ப்ரொசீஜரில் ரூட் கெனால் பண்ணுவோம்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் ரூட் கெனால் பண்ணுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் பல்லுக்கு பற்களில் வலி வரும். ஸோ ரூட் கெனால் பண்ணால் பற்களுக்கு கேப் போடுறதும் ரொம்ப முக்கியமாயிடும். ஸோ இதனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த சொத்தை வரத்துக்கு முன்னாடி ப்ரிவெண்ட் பண்ணணும், வந்ததுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே போய் ட்ரீட் பண்ணும்போது ஒரு சிம்பிள் ஃபில்லிங் மூலமாக சரி செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.